ஏப்பா பிராங்கினி கடைசி வரை யாருமே சொல்லாம பஸ் வந்து கூட்டு வந்துட்ட. அப்படி யார் தான நம்ம வீட்டுக்கு வருது? இன்னும் சர்ப்ரைஸாவே வெச்சிருக்க. கிஞ்சானே நானும் சர்ப்ரைஸாவே வைக்கலாம்னுடா பார்த்தேன். இதுக்கு மேல வச்சோம்னா சரி வராது. உனக்கு நம்ம சித்தப்பு தெரியுமா? சித்தப்பு அவர்தான்டா வர்றாரு. எங்க பஸ்டாண்டல இறக்கி சொன்னா எங்க அங்க இருக்கார்னு வரை போய் தேடி பார்த்துட்டு வாடா. என்னடா சொல்ற பிராங்கினி? உண்மையிலேயே நம்ம சித்தப்பு வர்றாரா? ஆஹா அவர் கூட சம்ம பண்ணா இருக்குமே. ஆமா இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் வரணும்னு சொன்னாரடா ஆமாடா சிஞ்சானே நான் இங்க இருந்து தேடுறேன் நீ அந்த சைடு போய் பாத்துறடா சிஞ்சானே எங்க ராஜி கடப்பாரு ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம சித்தப்பு கொஞ்சம் கோரா இருக்கீங்க நான் பார்த்துட்டு வரேன் எங்க ராஜி கிடந்தாலும் கடந்தாலும் கடப்பாரு இல்ல எனக்கு தெரிஞ்சு பஸ்ல வர மாட்டாருன்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாலும் வந்துருவாரு அவரை பத்தி நமக்கு தெரியாது இன்னா இது எவனோ ஆடுற மாதிரி சவுண்ட் கேக்குது ஒருவேளை ஆடிட்டு இருக்காரா ஆஹா சித்தப்பு வேற காட்ட ஆரம்பிச்சிருச்சு

சித்தப்பா இன்னும் நின்னு ஆடிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போங்க உங்களை எங்க இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அவனே ப்ளாங்கிங்கனே எப்படி இருக்கா

இல்லையே ஆமாண்டா என் தலை இப்படி ஆகுறதுக்கு காரணம் நீதான்டா

மாட்டிக்கிட்டே கண்ணே வேலையை விட்டு நீங்கி விட்டாங்க டக்குன்னு சரி உங்க ஊர்ல வந்து தான் பெரிய ஊரா இருக்கே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கி கொடுப்பேன்னா உன்னைய நம்பி வந்திருக்கேன் கை விட்டுறாதவானே சித்தப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஃப்ரேங்க்லிங் போய் ஒரு கார் ஷோரூமே வச்சுருக்கேன் அங்க உங்களுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்துருவோம் நீங்க இங்க இருந்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் சேனா சம ஃபன்னா இருக்கு சித்தப்பு ஆஹா சிஞ்சான முட்டு தாங்க முடியாது இதுல இந்த சித்தப்பா வேற சேர்ந்துட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல சரி சித்தப்பு நான் இங்க உங்களுக்கு ஒரு வேலைய வாங்கி கொடுத்துறேன் கவலைப்படாத இது என்னடா அது சில்வண்டு ஓ மூஞ்சி மாதிரியே ஒரு மூஞ்சி இங்கே வச்சிருக்கீங்க என்னடா எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமாண்டா சிஞ்சானு என்னடா இது ஓ மூஞ்சி மாதிரியே ஒண்ணு இருக்கு ஆஹா சிஞ்சானு நீ பார்த்த இவ்வளவு தானே இது உண்மையை சொல்லு நீ தானே இதை பார்த்த என்னடா பிராங்கி நீ கேட்ட கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்க நானா அது டேய் சிஞ்சானு எனக்கு தெரியும் இந்த வேலை நீ தான் பாத்துருப்பே ஒழுங்கு வேறு இது என்னன்னு சொல்லுங்க நான் ஏதோ அந்த ரூமுக்குள்ள போகணுமா ஐயோ சித்தப்பு இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லையா பிராங்கி நீ நானும் காலிலிருந்து உங்க கூட தானே இருக்கேன் ஆமாட்டா சிஞ்சானு நீயும் காலிலிருந்து என் கூட தான் இருக்க அப்புறம் இது என்னது ஓ மூஞ்சி மாதிரி என்னமோ இருக்கே சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரவாளா ஃபிராங்க்லின் டோரி மூணு டிவைஸ் இருக்கா ஏன்னா அவ வந்து பாலாச்சி நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வர ஏரி குதிச்சி ஆ இந்த ஏரி குதிச்சி பார்த்துட்டு வரேன் என்னடா இது சிஞ்சான் மாதிரி ஒரு மண்டைய தூக்கி ஒட்டி வச்சிருக்கானுங்க அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கதவு வேற இருக்கு இங்கிட்டலாம் வரவே இல்லையா மண்டை இருங்க மேலே போய் பார்ப்போம் மேலே மேலேயும் இல்லை அவன் தலை மட்டும்தான் மேலே தெரியுது இந்த ரூமே திறக்க முடியாது இந்த ரூமை திறந்தா உள்ளே போயிடுவான் காது மட்டும் கிட்டே வந்திருக்கு டே சிஞ்சானு அங்கிட்டலாம் ஒன்றுமே இல்லைடா சிஞ்சானு ஒரே ஒரு கதவு மட்டும்தான்டா இங்கே நிட்டு இருக்குது அந்த கதவு வழியாக போனோம்னா எங்கே போகும்னு எனக்கே தெரியல

சரி பிராங்க்லினே கொஞ்சம் தள்ளிக்கடா பிராங்க்லினே என்னடா டே இந்த கதவுக்குள்ள போனா போறான் சிஞ்சானே ஒண்ணுமே நடக்கலடா சிஞ்சானே நம்மளும் இந்த கதவுக்குள்ளே போறதாண்டா அப்போ ஒரே வழி வாடா உள்ளே போவோம் இது கதவுக்குள்ளே போயிட்டு இருக்கேன் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் போச்சுடாடே யோ அப்போ நல்ல வேலை வந்து தண்ணி கீழே விழுந்தோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஆமா ஒரு செகண்ட்ல என்ன நடந்துச்சு அந்த கதவுக்குள்ளே போனோம் ஏதோ ஒரு ஐயோ அது நினச்சாவே தலை சுற்றுது இதுக்குள்ளேருந்து டொம்கடின்னு விழுந்துட்டோம் ஆமாம் இது நம்ம ஊர் தானே இங்கட அது ஒரு போய் காணும் கிளைமேட் வேற வித்தியாசமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமா ஐயோ ஐயோ அப்போவே சொன்னேன் சித்த பார்க்கிட்டேன் அதுக்குள்ளே போகாதீங்க போகாதீங்கன்னு இப்போ நான் சித்த போய் இந்த சிஞ்சானை எப்படி போய் கண்டுபிடிக்கிறது ஆஹா இது நம்ம ஊரா என்ன ஊர்னே தெரியலையே போச்சுறாரு அந்த கதவுக்குள்ள தான் நுழைஞ்சோம் பார்த்தா இதுக்குள்ளேயே போயிட்டு இங்கே வந்துட்டோம் ஏ இது நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தானே ஆனால் எங்கே நம்ம ஊரில் ஒரு பக்கம் இங்கானும் எங்கேயா போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே நம்ம ஊரில் என்னங்கிறா இது நம்ம ஊரில் இருந்து மனுஷங்களை எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ஐயோயோ இப்போ நான் சித்தா போவேன் சாய்க்கிங்கே பிடிச்சி கண்டுபிடிக்கணுமே இங்க ஐயோ அப்பா மூஞ்சி அடியா சாமி என்னடா அது உலகது அந்த கதவுக்குள்ள போனால் மேலந்து விழுகிறோம் இதுவும் ஃப்ராங்க்லினோட ஊர்மார்தான் இருக்கு எனக்கு என்னமோ ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டமா இல்லை அந்த ஃப்ராங்க்லீன் சின்சான நம்மளை வச்சு எதுவும் பிராங்க் பண்ணிட்டு டேய் டே டேய் டே ஃப்ராங்க்ளினே யாராவே யாரோ ஒருத்தன் நிக்கிற மாதிரி இருக்கு கிட்ட போய் பார்ப்போம் ஆஹா இது யாரோ ஒருத்தன் கிடையாது ஏதோ ஒரு மிருகம் என்னடா இது இந்த மிருகம் செம்பருத்தி பூவை சூம்பி போன மாதிரி இருக்கு சரி ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நமக்கு வேலை வந்துடுச்சு இன்னைக்கு ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான் மிருகத்தை கூட நம்ம சண்டை போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபிராங்க்லீனையும் சிங்சானே கண்டுபிடிக்கணும் ஏ மிருகமே செம்பருத்தி பூ மிருகம் வா வந்து அடி ஆ நம்ம நினச்ச மாதிரி வந்து அடிக்குது இது என்ன உலகன்னு வேற தெரில நம்ம உலகத்தில் இங்கே மனுஷங்க இருப்பானுங்க ஆனால் இந்த உலகத்தில் மனுஷங்களை தவிர இந்த செம்பர்த்திப்பு மிருகம்தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆஹா என்னடா இது கர்ணுவம் கன்றாவியாக இருக்கு இந்த மிருகம் போச்சு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனால் நம்ம சிஞ்சானே ஃபிராங்க்லினையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு கை பார்த்துடணும் சரி இங்கே இருந்தால் நமக்கு சரிபட்டு வராது ஏதாச்சும் ஒரு வழியை பார்ப்போம் யாராவே தூரத்தில் எவனோ ஒருத்தன் ஓடி வந்துக்கிருக்கா எனக்கு தெரிஞ்சு நம்ம சித்தப்புன்னு தான் நினைக்கிறேன் சித்தப்பு ஐயோ ஐயோ ஏதோ ஒரு மிருகம் டோய் போச்சுரா போச்சுரா இது நம்ம ஊரே இல்லை போல் ஏ வேற ஏதோ ஒரு வேற்ற வந்துட்டோமா இல்லை நம்ம ஊரில் உள்ள பொருட்கள் தானே இங்கே இருக்குது அந்த கதை ஒழியா போனால்தான் இப்போ பிரச்சனை போல இந்த மிருகத்தை நம்ம என்னடா பண்ணுறது என்னடா இது இவ்வளோ கன்றாவியான ஒரு மிருகமாக இருக்குது வேறு வழியே இல்லை இந்த மிருகத்தை அடித்து போட்டால் தான் நம்ம இந்த இடத்தோட்டு போக முடியும் இதான் வாங்கிக்க கருமண்டாடே நல்ல வேளை இது வாய்க்கில் கையை விட்டோம்னா கருமை அப்படியே முழிஞ்சிடும் போழியே ஏய் என்னடா இது மிருகாது ஐயோ ஏதோ வாயில் வெடிய வச்சு வெடித்த மாதிரி பிறந்துக்கிட்டு கிடக்கு சரி இப்போ வந்து என்ன பண்ணுறது ஆ சின்சானை இப்போ சுத்த போய் கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு ஒரே வழி இது என்ன உலகம்னு வேற தெரியல அவனுக்கு ரெண்டு பேரையும் போஸ்ட்டு கண்டுபிடிச்சி பார்ப்போம் எல்லா நேரம்தான் நம்மளும் இன்றைக்கி நேராக நிற்கிறோமே இது போலீஸ் ஸ்டேஷன் தானே கண்டிப்பா இது கீழே போலீஸ் கானாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே உள்ளே போயிட்டு வாக்கி டாக்கி எடுத்து நம்ம தானே ஹலோ சிங் சாந்த் பேசுறேன் அங்கே யார் பேசுகிறா அப்படின்னா யாராச்சும் இந்த பேசுனா என்ன பண்ணுறது பண்ணி இது ஏதோ வித்தியாசமான ஒரு மிருகம் இருக்கு ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ்காரங்க இருப்பாங்க பார்த்தா எதுவும் மிருகமாக அடைச்சி வச்சிருக்கானுங்களே எனக்கு என்னமோ இந்த உலகத்தில் மிருகம் தான் ஆக்கிரமிச்சுக்கிருக்கா ஐயோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கதவை கண்டுபிடிச்சி நம்ம உலகத்துக்கு போகணும் போலயே பார்க்கறதுக்கே கண்டாவியா இருக்கேன் இந்த மிருகம் அய்யய்யோ இந்த மிருகம் நம்மள பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓரா ஓரா சிஞ்சாலி இந்த மிருகத்தை கிட்ட மாட்டணும்னா ஐயோ வருதே வருதே பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கே அரட்டி பிட்டி வேற லப்புட்ட புள்ள புட்ட புட்ட துடிக்குது ஐயோ மேல போய் வருதா இங்க ஆள காணு மிருகமே ஐயோ வருது வருது மிருக மிருக வந்தறால வந்தறால ஓடிறே ஏ சிஞ்சாலி கதவு சாத்துடா சிஞ்சாலி சீக்கிரம் சாத்துடா சாத்துடா

என்ன கன் எடுக்கலாம் பெரிய கன் எடுத்தோம்னா புல்லட் அதிகமாக தேவைப்படும் பேசாமல் நம்ம ஷார்ட் கன் எடுத்துடலாம் ஷார்ட் கன்னு ஒரு பையன் இந்த ரெண்டு பையன் வச்சு இன்னையிலேருந்து ட்ரவரு தடாலடி ட்ரவராக மாறிட்டேன் இதுக்கப்புறம் வாங்கடா எந்த மிருகம் வேணா வாங்க ஷார்ட் கன் வச்சு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஆ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது செல்லக்குட்டி வந்துட்டேன் ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் மட்டும் நான் முதல்ல வந்து பார்த்துட்டே இருக்கேன் அது தான் எப்படி இந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியல ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் எதுவும் மிருகம் இருக்கா என்னட்டுன்னு ஆ நம்ம மிருகம் வந்துருச்சு இந்த துப்பாக்கிக்கு ஒரு நல்லா வேட்டை அன்றைக்கி செல்ல வாங்க வாங்கட்டி போட்டு போட்டுன்னு ஒரே போடு அவ்வளோதான் ஷார்டன்னா கொக்கா போட்டு தெளியாச்சு ஆஹா இன்னொரு ஒரு மிருகம் வேற இருக்கா கார் இருக்குது போகிற போக்கில் அந்த காரை சுட்டுட்டு போயிட வேண்டியது தான் பெட்ரோல் வேறு இருக்கான்னு தெரில டீசலாக பெட்ரோலாக இங்கேருந்தே சுட பார்ப்போம் ஐயோ இது இந்த மிருகத்துக்கு லைஃப் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோயோ இது அந்த மிருகம் மாதிரி கிடையாது போல ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு வேற மாதிரி இருக்குது இந்த மிருகத்தை என்ன தான் சுட்டாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது பத்து பதினஞ்சு தடவை சுடன் போல் புல்லட்டே தீர்ந்து போயிடும் போல இந்தா வாங்கிக்க இந்தா வாங்கிக்க ஆ எப்படியும் அந்த மிருகத்தையும் அடித்து துவம்சம் பண்ணியாச்சு இந்த காரை எடுத்துக்குவோம் சிங் சேனும் ஃப்ராங்க்லினும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணுவோம் இந்த காரை எடுத்துகிட்டு ட்ரவர் வந்து இருக்கிறேன் கவலைப்படாதீங்க பசங்களா நான் தான் ட்ரவரு தடால அடி ட்ரவரு வந்துட்டுருக்கேன் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க முதல்ல நம்ம ஃப்ராங்க்ளினை கண்டுபிடிச்சாதான் இந்த உலகத்துலேருந்து எப்படி நம்ம உலகத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு வழி சொல்லுவான் சிங் சான் பழைய கண்டுபிடிக்கணும் ஐயோ என்ன அது மிருகிறது கண்ட்ராவியாக இருக்குது இது ஏ ஒரு ட்ரக்கு கவுந்து கிடக்கு ஆஹா அதுக்கு மேல இந்த தான் நினைக்கிறேன் நமக்கு ஏற வர வர கண்ணு தெரியாமல் போயிருது கிட்டே போய் பார்ப்போம் ஆமாம் அந்த மிருகம் தான் இருக்கு இந்த ஊர் ஃபுல்லாக இந்த தான் இருக்கா இது என்னடா இது மிருக இது போஸ்ட் இது என்ன ஊரு கடைசி வரை என்னன்னே தெரியாமல் இருக்கே போயிட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரக்கில் ஏதாச்சும் ஒரு ஆயுதம் நாள் இருக்கும் அந்த மிருகம் அங்கிட்டு தான் திரும்பியிருக்கு நம்ம நைசாக்கில் போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டா கூட அந்த மிருகத்தை கூட சண்டை போட்டுடலாம் ஏன்னா ஆயுதம் எல்லாமே நான் ஒரு மிருகத்தை அடிச்சு போட்டேன் அதோட எச்சிலாம் வாயில் போட்டுச்சுன்னா அக்கே இக்கி ஒரு மாதிரி பிசி பிசின்னு இருக்குது இருக்கு 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 கோடாரி இருக்கு எப்படி எடுத்துட்டேன் ஐயோ ஐயோ வந்துருச்சுடா நம்ம கீழே தான் கோடாரி இருக்கே எதுக்குடா ஃபிராங்க்லி ஓடுற இந்த வாங்கிக்கா மிருகமே

ஆ சோழி முடிஞ்சி அவ்வளோ தான் ஒரு மிருகத்துக்கு சோழி முடிஞ்சேன் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கீங்களாடா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய கன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் போகும்போது சுட்டுட்டு போயிட வேண்டியது தான் ஓகே இப்போ நம்ம மாடிக்கு போவோம் டே சிஞ்சானே வந்துட்டேன் வந்துட்டேன் நோ டென்ஷன் எங்கடா அந்த மிருகத்தை ஆளை காணும் இன்னொன்று இருக்குண்ணா இருந்தா இருக்கு என்ன பின்னாடி திரும்பி போஸ்ட் கொடுத்துக்கிறீக்கீங்க இந்தாங்க வாங்கிக்கிங்க என்னடா இது ஆஹா என்னடா இது மிருகம் நம்ம அடுக்கின்னு பார்த்தா பயந்து இந்தா ஓட்டம் ஓடுது ஏ மிருகமே நின்று என்னங்கடா இது செம்பருத்தி பூ மிருகம் இப்போ நான் பயந்து நான் பார்க்குறேன் ஓ அப்போ ஒரு ஒரு மிருகமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மிருகத்தை ஈஸியாக அடிச்சிடலாம் இன்னொரு மிருகத்தை அடிக்கிறது கஷ்டம் டே சிஞ்சானு இது என்ன தான் ஒழுங்கா உலகம் ஒழுங்காக சொல்லி தோடா சித்தப்பூ எனக்கு என்ன தெரியும் நானும் உன்னைய வரைக்கும் மேலே இருந்து குதிச்சு இங்கே விழுந்துட்டேன் ஆமாம் ஃப்ராங்க்லினை பார்க்க சித்தப்பூ அவனை காப்பாற்றணும் பாவம் சிஞ்சானு நம்ம ஃப்ராங்க்லினை கண்டுபிடிச்சி

மகனே எப்படி இருக்க என்ன இங்க மேலே நின்னுட்டு இருக்கிய என்ன எதுவும் அடிவே பட்டுச்சாடா மகனே சித்தப்பு நல்ல வேலை வந்தீங்க சிஞ்சானு என்னதானா நடக்குது சிஞ்சானு பஸ் இது ஃபுல்லா அனலைஸ் பண்ணண்டா ஏனா ஃபாங்கி எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குதுன்னு நம்ம வீட கண்டுபிடிச்சி அந்த கதை ஒளிய புயிலாடா அப்ப ஆமாடா சிஞ்சானு எனக்கும் அதுதான் தோணுஞ்சி அந்த வந்தனால தான் இந்த கிரகத்துக்கு வந்துட்டோம் இது கிரகமா இல்லை உலகமா என்னன்னே தெரியல ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்குவோம் இதே மாதிரி நம்ம வீடை கண்டுபிடிச்சி ஓ மூஞ்சி மாதிரியே இருக்கு அந்த மூஞ்சிக்குள்ளே போனோம்னா வச்சுக்க நம்ம ஊருக்கு போயிடலாம்டா செஞ்சானு எப்போ அஸ்தபு எங்கே இருந்து இந்த கார் ஆட்டே போட்டு ஆடா அந்த செம்பருத்தி இப்போ மாதிரி இருந்துச்சுன்னா மிருகம் வாயை பிழந்துக்கிட்டே அந்த மிருகத்தை ரெண்டு அடிக்க வந்துச்சா அந்த கன் வச்சு போடத்தலே பார்த்தா பக்கத்தில் அந்த கார் இருந்துச்சா எடுத்து போட்டு கொண்டு வந்துட்டேன் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது பிக்கப்பே இல்லை பேசாமல் அந்த காரை போட்டுட்டு வேற காரை எடுத்துகிட்டு போயிடுவோமா சித்தப்பூ இப்போ அதெல்லாம் டைம் கிடையாது ஃபேங்க் நீ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கிட்ட ஓட்டுறோம் இந்த மிருகம் ஒன்று ரெண்டு தான் தெரியுது எனக்கு என்னமோ நிறைய இருந்துச்சு என்ன பண்றது யாராலையுமே அது ஒண்ணு பண்ண முடியாதா பிராங்கிங்னு நீ சொல்றது கடலா சிஞ்சானு இங்கே காரை நிப்பாட்டிக்கிறேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு உன் தலை மாதிரியே இங்கே இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் வலி யோசிக்கணும் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே அந்த தலை வழியை நம்ம ஈஸியாக வீட்டுக்குள்ளே போயிடலாம் இருங்க நான் போய் பார்த்துட்டு வர்றேன் பையன் போவோம் எனக்கு தெரிஞ்சு அந்த மிருகம் இங்கே இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வர்ற ஒரே ஒரு போர்ட்டல் அந்த வலி இது மட்டும்தான் இது மூலமாக இங்கே உள்ள மிருகம்னா நம்ம ஊருக்கு வந்து என்ன பண்ணுறது செஞ்சானு நே செஞ்சானு இங்கே போடுறான் நம்ம நினச்ச மாதிரி உன் தலை இருக்குன்னு மிருகம் மிருகடா செஞ்சானு ஏவா ஃபாங்கி நீ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இந்த மிருகத்தை நான் டைவர்ட் பண்ணி கொண்டு வா நம்ம சித்தாப்பூர் காரனா ஸ்டிக்கி கிரனேட் வச்சிருக்காரு ஒட்டி வச்சி பட்டன் நமக்குலாம் வெடிக்கும்னா அந்த கிரனேட் வச்சிருக்காரு நாங்க ரோட்ல அந்த கிரனேட் ஒட்டி வச்சிரோம் நீ டைவர்ட் பண்ணி அந்த மிருகத்தை எல்லாம் கொண்டு வா நான் கரெக்ட்டா நீ போனதுக்கு அப்புறம் அம்கிறோம் அந்த மிருகம் அதுல பட்டு வெடிச்சிரும்னா எப்படி நம்ம ஐடியா சூப்பர் ஐடியாடா சிஞ்சான் இது டேய் செல்லவண்டே சிஞ்சானே நீ பார்க்கறதா செல்லவண்டே மாதிரி இருக்க நீ குடுக்குற ஐடியாலாம் பெரியவண்டே மாதிரி இருக்க ஆ போட்டாச்சே மூணு போதும் மூணு போதும்னு நினைக்கிறேன் அந்த ஒன்று போட்டுக்குவோம் டே சிஞ்சானே வாடா போயிட்டு நம்ம பக்கத்தில் அந்த ஒரு புதர் ஒன்று இருக்குது இந்த பொதருக்குள்ளே ஒழுந்துக்கிறோம் வச்சுக்கவே இங்க இருந்து பட்டா நம்பிக்கலாண்டா சரி இப்போ நம்ம தான் டைவேட் பண்ணணுமா என்னடா போய் கத்துறது ஏ ஜிம்பளக்கா 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 இங்க பாருங்க இங்க பாருங்க துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அக்கோ ஓடுறா ஓடுறா ஃப்ராங்க்லினி நம்ம ஜிம்பளக்கா ஜிம்பளக்கான ஆறுநூறுல துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இங்கே இங்கே அக்கோன்னு அங்கே விட்டு வச்சிருக்காங்க இங்கே ஸ்டிக்கி கிரேனடா ஏ சித்தப்பூ சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் மட்டும் போயிட்டு இருக்கு வருதா வருது வருது எல்லாம் மிருகமும் ஒன்று சேர்ந்து வருது இந்த ஒட்டி வச்சிருக்கானுங்க கிரெய்னரை ஏ சித்தப்பு கரெக்டாக இரு சின்ச்சானே கரெக்டாக பார்த்துக்கடா சினிச்சானு இங்கடா இருக்கா இந்த சினிச்சானு சித்தப்பையும் அளக்கானு இதாக தான் இருக்கானுங்களா சின்னச்சானே கரெக்டாக சிஞ்சானு நான் சொல்லும் போது அமுக்கிடு வர்றானுங்க வர்றானுங்க சீக்கிரம் வாங்கடா என் தங்கை குட்டிக்கலாம் அமுக்கடா சினிச்சானு அவா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லு அம்பிட்டு வேற வச்சுக்க செதறானுங்க

ஐயோ ஐயோ என்னடா இது தனித்தனியாக கிடக்கு ஏன் என்னடா இது எனக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டிங்களா சீக்கிரம் கீழே இறங்கி வாங்கடா இது நம்ம உலகமானு வேற பார்க்கணுமே மனுஷங்கெல்லாம் போகிறாங்க போலீஸ்கார் ஒருத்தர் போகிறாரு டே சிஞ்சானு இது உண்மையிலேயே நம்ம உலகமானு இருந்தா பார்க்குறேன் ஆ ஒரு மனுஷன் தான் கால் ஓடிட்டு போறான்டா ஏப்பா உண்மையிலே இது நம்ம உலகம் தான் போலப்பா சாப்பு பாரு உள்ள குவாச்சிக்கிட்டு இருக்கேன் டேய் பிராங்க்ளின் இன்னைக்கு நடந்தது வேற லெவலா இருந்துச்சுடா எப்படியோ வேற உலாத்துக்கெல்லாம் போயிட்டு மிருகங்குளம் சண்டை போட்டு கண்ணலானது சுட்டண்டா உண்மையில சம்மாடா இதோட பார்ட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை போடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க